ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ப்ரீசி டைம்ஸ். ப்ரீசி டைம்ஸில் இன்றைக்கி நம்ம உடச்ச முட்டை குழம்பு பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம இது எல்லாத்தையுமே ரஃப்பாக வதக்கி அரைக்க போகிறோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் எனக்கு பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பல் பூண்டு, நல்ல பெரிய பல் பூண்டு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்கிறேன். இதெல்லாமே நம்ம ரஃப்பாக இதான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் அப்படியே போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் கசகசா, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு பத்து முந்திரி போட்டுக்கிறேன், கொஞ்சம் தேங்காவும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை வந்து நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாத்தையுமே மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க, நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நல்லா வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி செக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நிறையா ஊற்றினா தான் அதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு சோம்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது, அதையும் இதில் நல்லா போட்டுக்கலாம். மிக்சியை நல்லா வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம வதக்கி அரைச்சனால ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் போடுறேன், வீட்டில் அரைச்சது. நீங்கள் உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு கலருக்காக நான் கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு இதை நல்லா மூடி வச்சுக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா திக் கிரேவி வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து 3 முட்டை போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் பேனில் வச்சிங்கன்னா முட்டை நல்லா அழகாக வேகும். வடை சட்டினா கொஞ்சம் அடியில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஓடு எதுவும் உள்ளே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆல்ரெடி உடச்சி கிண்ணத்தில் எடுத்து ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு மூடி போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து முட்டை நல்லா வெந்திருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து கிரேவியில் வந்து முட்டை நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 3 முட்டையும் நான் நல்லா திருப்பி விட்டுட்டு நான் வந்து இப்போவே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். இப்போவே போட்டு நம்ம கொஞ்சம் க்ளோஸ் பண்ணணும், அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கும். ஸோ அதை நல்லா போட்டுட்டு அகெயின் நான் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா விட்டுடுறேன். சிம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம முட்டை குழம்பு ரெடி. நீங்கள் இதை சப்பாத்திக்கு பண்ணுறீங்க அப்படின்னா கொத்தமல்லிக்கு பதிலாக ஆரிகானா கூட நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம எப்படி வேணால் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லத்திக் கிரேவியாக இருக்குது. இது ரைஸோடையும் எல்லாத்தோடையும் செம டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 மினிட்ஸில் இது பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.